தமிழ் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஞானகுத்தன் சார் எனக்கு ரத்த பந்துன்னு சொல்லிக்கலாம். அதுதான் எங்களுக்கு உறவு. தமிழ் தான் எங்களை இணைக்கும் முதற் பாலமாக அமைந்தது. மற்றபடி பல தொடர்புகள் எங்களுக்கு இருக்கு. அவருக்கு மாப்போசி ஐயா வந்து அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அது எங்களுக்கும் தெரியாமல் ஏற்பட்ட இந்த தொடர்பு. சண்முகநாச்சி எனக்கு குருநாதர், மாப்போசி ஐயா அவர்களை குருநாதராக ஏற்றுக்கொண்டவர்கள், நண்பராக ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி எங்களுக்கு அறியாமலே இந்த தொடர்பு இருந்திருக்கிறது. இருவரும் ஒரு மொழி பேசியவர்கள், ஒரு மொழியை நேசித்தவர்கள் என்று சொல்வது போக. ஒரு வித்தியாசம் என்னவென்றால், தமிழுக்காக போராடினவங்க தமிழ் திருத்தணியிலிருந்து பல விஷயங்கள் தமிழுக்காக போராடியவர்கள், இவர்கள் தமிழ் பிரியர்கள், தமிழ் வெறியர்கள் அல்ல. இவருடைய ஒரு சின்ன கவிதையே அதற்கு உதாரணம். தமிழ்தான் எனது மூச்சம், அதை பிறர் மேல் விட மாட்டேன் என்று சொன்ன அந்த தைரியம், அதுவும் உச்சகட்ட திராவிட வெற்றி குரல்கள் ஒலித்துக் கொண்டிருந்த போது, அது எதிர்குரல்னு இல்லை, அவ்வளவு கத்த வேண்டியதில்லை, அவன் நேசித்தால் போதுமானது, யோசித்தால் போதுமானது தமிழில் என்று சொன்ன ஒரு நல்ல அழுத்தமான குரல் ஞானகுத்தன் அவர்களுடையது. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்தது என்ன என்றால், இன்ன ஜாதி துவனி இல்லாமல், மதத்வனி இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இருக்கும் அரசியல் சார்புகள் கூட தெரியாமல் தமிழ்பால் உள்ள நேசம் மட்டுமே மேலோங்கி இருந்தது அவருடைய கவிதைகள். அம்மா சொன்ன பொய்களாகட்டும், இன்னும் பல கவிதைகளாகட்டும், எனக்கு அதை விட முக்கியமாக தெரிஞ்சது வந்து அந்த அவர் தனிநபர் சாதனைன்னு நான் சொல்வேன். அவர் எழுத்து போக மனிதர், நல்ல மனிதர், என்னை மதித்தார் என்பதற்காக அவர் நல்ல மனிதர் சொல்லலை, எனக்கு அவரை பிடிக்கும் என்பதற்காகவும் அதை சொல்லவில்லை. சிலருக்குத்தான் அந்த குணாதிசயங்கள் இருக்கும். எனக்கு தெரிந்து திரு அனந்து அவர்களை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன், யார் இந்த அனந்துன்னு கேட்குறாங்க. இப்போ அது சொல்லி தெளிவிக்க வேண்டியதாக இருக்கு. நல்ல வேளையாக ஞானகுத்தனுக்கு அந்த சூழல், அந்த சோகம் வராது, எல்லாருக்கும் தெரியும் அவரை இப்பவே. ஒருவர் வந்து, ஆமா எனக்கு ஞானகுத்தனை பிடிக்கும், என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கவிதை, இன்னொரு கவிஞர் எழுதுறாரு, அதுக்காக நான் பயந்துவேன் நினைக்கிறீங்களா, ஞானகுத்தனை பிடிக்கும் என்று சொன்னால் அது ஒரு நிலை என்ற மாதிரி, எனக்கு ஞானகுத்தனை பிடிக்கும், என்ன சொல்ற இப்ப அவரைக்காக பரிந்து கொண்டு சண்டைக்கு போற ஒரு கவிஞர் எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பெயர். புது கவிதை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஊக்கியாக அவர் இருக்கிறார். இன்னொன்று சொல்ல போனா, இவருடைய குணாதிசயத்தை விளக்கணும்னா, ஏறும் போது என் கூட ரொம்ப நெருங்கி பழகி கொண்டும், நான் கதை எழுதும் போது சில யோசனைகள் கேட்பேன், இல்லை இப்படி போலாமே, என்ன மார்ட்டிமல் வீலர் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை பற்றி நான் கொண்டு வரணும் போது, ஆக்சுவலி மார்ட்டிமல் வீலர்ங்கிற பேரை நான் சொல்லலை, மோகஞ்சதாரோ ஹரப்பா என்ற அந்த ஒரு இடத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் கதாநாயகனா அதை வைக்கலாம் இருக்கேன். ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. ஒரு மார்ட்டிமர் வீலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அதை கேரக்டர் கொண்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து கூடவே உதவி செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்துல. அப்ப இவருக்கு என்ன கைமாறு செய்யறது, என்னடா அது, ஒரு இதுவும் இல்லாம டைட்டில் கூட போட்டுக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்ட்டு பாட்டு எழுதி வைக்கலாம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டுக்கு நீங்கள் எழுதினா நல்லா இருக்கும்னு கேட்டேன். அப்படியா, எனக்கு இதெல்லாம் இந்த கடிவாளம் போட்டு ஓட தெரியாது, சரி சொல்லுங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், இல்லை இல்லை இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டாரு. இப்போ எழுதுறதுதான் எனக்கு தெரியாதுன்னு கேட்டாரு. சரி கத்துக்கிறார் போல் இருக்குன்னு நானும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் அவருக்கு, சினிமான்னா இப்படி எழுதணுங்கன்னு ஆரம்பித்தேன். சரி அது முதல் வரி எப்படி எழுத வேண்டி வரும் அப்படின்னா, இப்படி எழுதலான்னு இப்போ ஒருத்தன் பாடுறான்னா, நீ பார்த்த பார்வைக்கு நன்றின்னு, நல்லா இருக்கு, அடுத்த வரி எப்படி எழுதுவீங்கன்னாரு, நம்மை சேர்த்த இரவுக்கு நன்றி, அந்த மாதிரி எழுதிட்டு வரலாம், இதுவே நல்லா இருக்கு, மூணாவது வரி எழுதுங்கன்னாரு. மூணாவது வரி எழுதினேன். அதுக்கப்புறம் நாலாவது வரி எப்படின்னா, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, வேற ஏதாவது ஒரு இளமை சொல்லும் நன்றி நன்றி, அயராதான்னு போட்டு பாருங்க சரியா இருக்குமா அப்படின்னாரு. அயராத நல்லா இருக்கு சார், இந்த மாதிரி எழுதிருங்க, அதான் நீங்களே எழுதிட்டீங்களே எழுதிருங்கன்னு என்னை கவிஞனாக்கி வேடிக்கை பார்த்தார் அவர். அந்த மனப்பக்குவம், அந்த ஒரு அகன்று நின்று பார்க்கும் சாட்சி விதமாக நிற்றல் என்பது வந்து எல்லாருக்கும் வராது. அது
இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களும் திரு சுந்தர் ராமசாமி அவர்களும் உரையாடுவதை நான் கேட்க வேண்டும். இது என்ன சார், அதுவே ஒரு நல்ல வாய்ப்பா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசணும், நான் ஒன்றும் பேச மாட்டேன், நான் வேடிக்கை பார்ப்பேன் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது என்று சொல்லி, இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பின்னாடிதான் சுந்தர் ராமசாமி நானும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட நான் எனக்கு இருந்த ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்த விஷயங்களை நான் அவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் கேள்வி கேட்கவும் நேர்ந்தது. ரெக்கார்டு கூட பண்ணிக்கல, இப்போ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அந்த சந்தோஷத்தில் அதை பற்றிலாம் யோசிக்க தோணல. அதை பின்னாடி இருந்து நிஜமாகவே அவர் சொன்னது போல் அந்த சம்பாஷணையில் பகிர்ந்து கொள்ளவே இல்லை, உரையாடலில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை, ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது என்ன தன்மை அது எனக்கு வருமாங்கிறத பற்றி தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படிப்பட்டவர், என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் சொல்றேன், அவர் எழுத்தை பற்றி சொல்வதற்கு என்னை விட திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய கவிதையில் பெருமாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் இந்த மாதிரி சின்ன என் தோள் பின்னாடி நின்று திருத்தியவர்கள் தான். அது முக்கியமான ஒரு ஞானகோத்திரம் என்று சொல்லிக்கொள்வது என்னுடைய விலாசம் பிரகாசமாக தெரிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் நினைத்து சொல்கிறேன். அவருக்கு வந்து காலம் தாழ்த்தி காலம் தாழ்ந்து கிடைக்கும் ஒரு பெருமையாகத்தான் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கும் பெருமைகளை எல்லாம் நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான மனிதர், தமிழுக்கு தொண்டு என்பதை அமைதியாக செய்து கொண்டிருந்தவர், செய்து கொண்டிருப்பவர். இன்னொரு விஷயம், பாரதியாரை பற்றி 5 நிமிஷத்துக்கு மேல பேசினார்னா கண்ணில் கண் கலங்கி கண்ணீர் வந்துடும் அவருக்கு. அந்த மனசை அப்படியே இறுகி போகாமல் வைத்திருக்கும் அந்த நிலையில் வைத்திருக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அதை அப்படி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலக சூழல்ல இந்த வெப்பத்தில் எல்லா இளகிய மனதுகளும் இறுகிவிடும், அதை இறுகாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நிகழும் இந்த சோசியல் வட்டத்திலிருந்து சற்று அகன்று தேவையான போது மட்டும் வந்து கலந்து கொள்வதனால் அப்படி இருக்கிறது என்னவோ, அதையும் ஒரு பாடமாக நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஞான கூத்தனின் கூத்து தொடர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. விஷ்ணுபுரம் விருது இந்த வருடம் அவருக்கு கிடைக்கப்பட்டதில் எனக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு பெருமை. இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பெருமை. இது வருஷா வருஷம் வெவ்வேறு ஆட்களுக்கு போனாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தமிழில் எல்லா வருடமும் பாராட்டுகள் உண்டு. அவங்க அந்த அந்த பாராட்டை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இதை செய்ய வேண்டும் என்று தோன்றிய விஷ்ணுபுரம் குரூப்புக்கும் என்னுடைய நண்பர் ஜெயமோகனுக்கும், அவரும் பெரிய சாதனையாளர், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தோணும். அந்த அவருக்கும் எனது பாராட்டுக்கள், விஷ்ணுபுர குழுவுக்கும் எனது பாராட்டுக்கள், ஞானகூத்தனுக்கான பாராட்டுகள். தமிழ் கூறும் வாசிக்கும் உலகமே சொல்லும். நன்றி, வணக்கம்.